ஆண்டவராக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் பரிசுத்த வேதாகமத்தின் சில சத்தியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் என்னும் அரைக்கட்சை ட்ரூத் என்கிற வார்த்தை அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சத்தியம் எனும் அறக்கட்சியை நீங்கள் கட்டி கொண்டு வரலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்துக்கு நான் நிலைத்து நிற்க வேண்டும் என்கிறதையும் வேதத்தில் பார்க்கிறோம் எனவே இந்த நாட்களே சில வேத சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ளப் போகிறோம் அறிந்து கொள்ளப் போகிறோம் இதன் மூலமாக ஆண்டு நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியையும் ஆண்டோடைய வேத வசனத்தில் உறுதியாக இருக்கிற ஒரு அனுபவத்தையும் கத்தர் கொடுப்பார் நினச்சால நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தெரிந்து கொள்கிற ஒரு வேத வசனம் அப்போஸ் நோட ஒரு இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது வேத வசனங்களை வாசியுங்கள்

மாறுபாடானவை போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது இது அப்போஸ்ல இருபது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களும் பார்க்கும்பொழுது சபையை குறித்து அப்போஸ் நகை பவுல் சொல்கிற ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம் இந்த நாட்களிலே சபை மிக முக்கியம் சபை மிக அவசியம் ஒவ்வொரு தனிப்பட்டவரும் தேவனுக்கு முன்பதாக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக சபையாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடிய ஒரு இடம் ஒரு ஸ்தாபனமாக ஒரு ஐக்கியமாக சபை என்று அழைக்கிறோம் எனவே இந்த சபை இயேசுவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இயேசு இரத்தத்தை விசுவாசித்து விசுவாசிகளாக மாற்றப்பட்டு ஞானஸ்தான உடன்படிக்கை பெற்று இன்றைக்கு பரிசுத்தான் அபிஷேகத்தை பெற்று நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த கூட்டத்தை தான் இந்த இடத்தில் பவுல் குறிக்கிறார் என்பதை நம் கவனிக்க முடிகிறது சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பவுல் சபையை ஸ்தாபிக்க நல்ல ஒரு அப்போ நலனாக இருந்தார் அவர் சொல்லும்பொழுது எனக்கு பின் அல்லது நான் போன பின்பு என்று பொழுது அப்போ நாயகர் பவுல் மட்டுமல்ல அப்போசுடைய காலத்துக்கு பிற்பாடு இந்த சபையை பாதிக்கக்கூடிய ஒன்று ஏற்படும் என்பதை ஏற்கனவே பவுல் சபைக்கு எச்சரிக்கிறார் விசேஷமா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எச்சரிக்கையா இருங்கள் என்கிற அந்த வார்னிங்கை குறித்து நான் பார்க்கிறேன் பி கேர்ஃபுல் பி அலர்ட் அபவுட் த சர்ச் வி சர்ச் இஸ் பர்ச்சேஸ் பை பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசு ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அந்த சபை இதை குறித்து எச்சரிக்கை யார் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்கனையாக வைத்திருக்கு சபையை மெய்ப்பதற்கு த பேஸ்டல் மினிஸ்ட்ரி த பேஸ்டல் மினிஸ்ட்ரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சபையை நடத்துகிற ஊழியராக இருப்பேன் என்று சொன்னால் இந்த வேத வசனத்தை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு சபையை நடத்துகிற நாம் சபையை கண்காணிக்கிற நாம் ஒவ்வொரு விசுவாசியுடைய ஆவிக்கிற ஜீவத்தை கற்றருக்குள் வளரும்படி அவர்களை வார வாரம் கூட்டி சேர்த்து அவர்கள் வேதத்தை உபதேசித்து அவர்களை கண்காணித்து அந்த மெய்க்கக்கூடிய ஷப்போர்ட் மினிஸ்ட்ரி அதை ஆண்டு நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார் இந்த மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் வரும் என்று பவுல் எச்சரிக்கிறார் இந்த கொடிய ஓநாய்கள் என்று சொல்லி ஓமானமாக பவுல் சொல்லுகிறார் அந்த கொடிய ஓநாய் என்பதை பிற்பாடு பவுல் சொல்லும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்கள் தங்கெடுத்து இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே பல உபதேசங்களை நம்ம பார்க்கிறோம் மாறுபாடான உபதேசங்களை பார்க்கிறோம் சில நேரங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் எது சரியானது சரியில்லை என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நாம் திகைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் போல இருக்கிறது எனவே இந்த நாட்கள் சபையை மேற்கிற சபை நடத்துகிற ஊழியர்கள் சபை மக்களை சரியான சத்தியத்துக்குள் நடத்த வேண்டும் சரியான வசனத்தை போதித்து நடத்த வேண்டும் தவறான உபதேசங்கள் விசேஷம் மாறுபாடானதை போதிக்கிற ஒரு கூட்டம் எலும்பும் என்று அன்றைக்கு அப்போஸ் நாங்கள் பவுல் முதல் நூற்றாண்டில் சொன்னது இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்களிலே பல மாறுபாடான சத்தியங்களை போதிக்கிற ஒரு மக்களை அது கூட்டத்தை ஏன் ஊழியர்களை நாம் பார்க்கிறோம் கற்றுக்கு சோதரம் இதை இந்த மாறுபாடான உபதேசத்தை வேதம் சொல்லுகிறது தவறான உபதேசம் த ராங் டாக்டரைன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் உபதேசத்தை குறித்து சரியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக கவனிக்க முடியும் இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்கிறது இந்த மாறுபாடான உபதேசத்தை குறித்து அப்போஸ் நகை பவுல் மூலமாக எச்சரிப்பை பெற்றிருக்கிற நாம் கவனமாக இருக்க வேண்டும் இதை கேட்கிற அருமையான விசுவாசிகளாக தெய்வனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த வேத சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்கரை சபையை கொடுத்து நல்ல ஒரு உபதேசத்துக்குள் கர்த்தர் வைத்திருந்தால் அதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் இந்த கடைசி நாட்களில் மாறுபாடன் உபதேசத்தை உபதேசிக்கிற அநேக ஆட்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் எழும்பியிருக்கிறார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது புதிதானது அல்ல இது தேவன் நம்ம வேதத்தில் ஏற்கனவே எச்சரித்தது எச்சரிப்பாக இருங்கள் கவனமாக இருங்கள் என்று சொன்னது தான் எனவே விசுவாசிகள் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்தின் நாட்களுக்குள் இருக்கிறோம் கற்று விஷ்தோதிரம் நன்ற கவனிங்கள் வேதம் எச்சரிக்கிறதை உங்களுக்கு இந்த நாளிலே சொல்ல விரும்புகிற முதலாவதாக தவறான உபதேசம் என்ன என்று சொல்லுகிறதுக்கு முன்னாடி அது தவறான உபதேசத்தின் மற்ற விஷயங்களை குறித்து உங்களுக்கு போதி முன்புதாக தவறானவைகளை போதிக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து நம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகவும் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பை முதலாவது இதனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கெட்டு ஸ்தோத்ரம் ரேசல்லாம் இது அப்போ சொன்னாங்க பவுல் மாத்திரமல்ல ஆண்டுபராக இயேசு கிறிஸ்துவ அன்றைக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் மத்தியது சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டுபராக இயேசு அழகாக அந்த இடத்துல சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை நாம் கவனிக்கிறோம் ஏசு அவர்களுக்கு புரோத்தனமாக ஒருவன் உங்களை வஞ்சாதபடி கேச்சேரிக்காருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமற்றை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க ஏசு கடைசி நாட்களை குறித்து கடைசி நாட்களின் ஆவிக்கிரி நிலை சபை நிலையை குறித்து முதலாவது சொல்லும்பொழுது ஒருவரும் உங்களை ஏமாற்றாதபடி வஞ்சிக்காதபடி இந்த வஞ்சனை ஏமாற்று என்பது உபதேசத்தின் அடிப்படையில் அல்லது வேத வசனத்தை போதிப்பதன் அடிப்படையில் கிறிஸ்துவை அறிவிப்பது கிறிஸ்துவை அறிவிப்பதின் அடிப்படையில் இருக்கும் எனவே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என் நாமத்தை தரித்து கொண்டு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு என்கிற பெயரை தரித்து கொண்டு வஞ்சிக்கிற ஆவிகள் கடைசி நாட்களில் எழும்பி கிரியை செய்யும் என்பதை ஏசு அன்றைக்கே எச்சரித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இருபத்தி நான்கு அவசரத்தில் இயேசு சொல்லும் பொழுது ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தெற்குதசிகளையும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு சில நேரங்களில் நம்ம இதை சொல்லும் பொழுது மற்றவர்களை நம்ம குறை சொல்வது போல குற்றம் கண்டுபிடிப்பது போல அப்படி தோன்றக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு அவசியம் இல்லை என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறதை அந்த எச்சரிப்பை நாம் கவனித்தால் தான் நான் நல்ல சத்தியத்திலிருந்து கட்டப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் இயேசுதாமே நேரடியாக சொல்லியிருக்கிற வார்த்தை அன்றைக்கு பவுல் ஓமானமாக சொல்லுகிறார் கொடிய ஓநாய்கள் வரும் ஆட்டுத்தோலை தோலை போற்றி கொண்டு வரும் என்று சொல்லி அதை சொல்லும் மாறுபாடம் உபதேசம் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல ஆண்டு இயேசு நேரடியாக சொல்லும் பொழுது கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தெற்கரசிகளும் இந்த நாட்களிலே நம்ம கற்றுக்கு ஸ்தோத்திரம் சபைக்கு எதிராளி சபைக்கு எதிரான காரியம் என்று சொல்லும் பொழுது நம்ம உலகத்தில் பார்க்கிற மற்றவைகளை காட்டிலும் சபைக்குள்ளிருந்து வசனத்தை வைத்துக்கொண்டு கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து கொண்டு இதே சபையை கெடுப்பதற்காக பிசாசு பலரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் இந்த சபையை அவன் கெடுப்பதற்கு பிசாசு பல நபர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் இதை விசுவாசிகளை அடையாளம் கண்டு கொண்டு திசைகள் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் சோதி தெரிந்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே கற்றுக்கு ஸ்தோத்ரம் எனவே இந்த நாட்களில் இந்த பரிசுத்த வேதாகவும் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பை சற்று கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன் கட்டுற எனவே பவுல் எச்சரிக்கிறார் ஏசுக்ரிசு எச்சரிக்கிறார் இதை குறித்து இருக்கிற பல வேத வசனங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது இன்னும் சில விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் ரெண்டு குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிப்போம் அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் அநேகரை போல நாங்கள் வேதவசனை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் என்று சொல்கிறார் அவர் சொல்றார் நாங்கள் எப்படி பிரசங்கம் பண்ணுறோம் எப்படி உதவி சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்ன அநேகரை போல வசனத்தை கலப்பாய் பேசாமல் அப்படின்னு சொன்னால் சிலர் மட்டுமல்ல அநேக வேத வசனத்தை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி உபதேசங்களை சத்தியங்களை ரொம்ப குழப்பி பேசுகிற ஆட்கள் இந்த நாட்கள் எழும விசுவாசி குழப்புறதுக்குன்னு சபைக்கு எதிரான ஆவிகள் இந்த நாட்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது இதை குறித்து தெய்வனுடைய பிள்ளைகள் எச்சரியாக இருக்க வேண்டும் வேதத்தை குழப்புவதற்கு பிசாசு பல காரியங்களை எழுப்பினாலும் வேதம் நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டிய பல சத்தியங்கள் இருக்குது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது கற்றுக்கு ஸ்தோதரம் சொல்ல கலப்பாய் பேசாமல் அதே நேரத்தில் துப்புரவாய் தேவன் அருளின பிரகார தேவன் ஆண்டு எப்படி அந்த வசனத்தை அந்த உபதேசத்தை எப்படி கொடுத்திருக்கிறாரோ அது அப்படியே நாங்கள் உபதேசிக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறார் தெய்வ சமூகத்தை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் தெய்வ பிரசங்கிக்கிறோம் என்று சொல்கிறார் எனவே கடைசி நாட்களே கலப்பாய் உபதேசிக்கிற உபதேசங்களை போதிக்கிற அநேகர் எழும்பிருக்கிற நாட்கள் வந்திருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று கற்றுக்கு ஸ்டோதிரம் அதே ரெண்டு குழந்தையர் நான்கு ரெண்டை வாசிங்கள் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் இந்த இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தேவ வசனத்தை புரட்டாமல் என்கிற வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனத்தை புரட்டாமல் இந்த வேத வசனத்தை புரட்டுவது என்று சொல்லும்பொழுது நமக்கு நினைவு ஏதேன் தோட்டம்தான் ஏதன் தோட்டத்தை தான் நம்ம நினச்சி பார்க்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆதம் ஏவாளுக்கு நேரடியாக ஒரு சிறிய ஒரு கட்டளையை கொடுத்தார் இந்த கனியை புஷிக்காதே இது புஷிக்கு நாளில் சாகுவை சாவாய் உன் கண்கள் திறக்கப்படும் நன்மை தீமை அறிந்து கொள்வாய் என்கிற இந்த ஒரு வேத சத்தியத்தை ஒரு கீழ்ப்படிய வேண்டிய ஒன்றை ஆதம் ஏவாளுக்கு கொடுத்த பொழுது சட்பும் தந்திரமாய் வந்து நீங்கள் இந்த தவறான உபதேசம் வருகிறது அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை தந்திரமாக என்கிற வார்த்தையை கவனிக்க முடியும் தந்திரமாக வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்பது போல சந்தேகத்தை கேட்பது போல ஒரு சந்தேகத்தை அழிப்பிவிட்டு ஆண்டு இப்படி சொல்லியிருக்கிறாரோ இப்படி சொன்னாரோ இப்படி செய்ய என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பி விட்டு கடைசியில் அதுக்கு மாறாக நீங்கள் தீமை அறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி தேவன் சொன்னது உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தெய்வ தூதர்களைப் போல மாறிடுவீங்கன்னு சொல்லி ஒரு தவறான கலப்பான மாறுபாடான ஒன்றை தேவன் சொன்ன ஒன்றை பிரட்டி அதை சொன்ன அந்த அனுபவத்தை நம்ம ஆதி ஆமத்தில் பார்க்குறோம் இந்த நாட்களில் இந்த ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது வேத வசனத்தை அதை சரியாக சொல்லாத புரட்டி போதிக்கிற ஒரு கூட்டம் எழும்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் ஒன்று தொண்ணூற்றி நான்கு ஒன்று முதல் மூன்று வசனங்களை வாசிங்க ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள் விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற சில வார்த்தைகள் சொல்லுகிறேன் பிசாசின் உபதேசங்களுக்கு செபிக் கொடுத்து என்ற வார்த்தை இந்த இடத்தில் பல சொல்லப்பட்டிருக்கிறது த டீச்சிங் ஆஃப் டெவில் த டீச்சிங் ஆஃப் ஈவல் ஸ்பிரிட் என்று சொல்லி ஆவியான வெளிப்படையாக சபைக்கு சொல்லுகிறதை பிற்காலையில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களை செவி கொடுத்து விசுவாசத்திட்டு விலகி போவார்கள் விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசியில் சத்தியத்தை அறிந்தவர்களும் என்று சொல்ல இந்த இடத்துல தொடர்ந்து சொல்லி அந்த கடைசி வாற்றி அந்த பொய்யர் கட்ளையிடுவார்கள் த லையஸ் பிசாசின் உபதேசம் த லையஸ் என்கிற வார்த்தை இந்த இடத்துல எச்சரிப்பாய் நமக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் டிவி மூலமாகவும் சரி நேரடியாகவும் சரி எந்த கூட்டங்களுக்கு போய் சரி வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உபதேசங்களை கேட்கும் பொழுது இது தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையா பிசாசின் உபதேசமா என்பதை வேத வசனத்தை கொண்டு தான் அறிந்து கொள்ள வேண்டும் இது பொய்யானதா மெய்யானது என்பதை நம்ம சரியா அறிந்து கொள்ள பொய்யா என்று சொல்லப்பட்டிருக்கிறது கற்றுக்கு ஸ்தோதரம் எனவே இப்போ நம்ம பார்க்கிறது வேதம் நம்ம எச்சரிக்கிற என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கற்றுக்கு ஸ்தோதரம் வேதம் நம்ம எச்சரிக்கிறது ரெண்டு துமற்றையு நான்கு மூன்றை வாசிங்கள் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவு உள்ளவர்கள் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிற மட்டுமல்ல அதை அக்செப்ட் பண்ணாத ஒரு விசுவாசிகள்ங்கிற கூட்டமும் எழுபுமாம் ஆமா ஆரோக்கியமான உபதேசத்தை சொன்ன என்ன பெரு கடினமா பேசுறாரு இவருன்னு எப்படி பேசுகிறாரு இது இப்படி எப்படி நம்ம நடக்க முடியும் இதுக்கு எப்படி கீழ்ப்பட முடியும் இப்படி எது வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அதை பொறுத்துக்கொள்ள மனமில்லாத ஒரு கூட்டமும் எழும்புமா இன்றைக்கு அதையும் நம்ம பார்க்குறோம் சில பார்த்திங்கன்னா சில சபையிலே நல்ல வேத சத்தியத்தை உபதேசம் பண்ணினால் அந்த சபைக்குள்ளே அவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க ஐயோ அவர் ரொம்ப கடினமாக பேசுகிறாரு இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது பல சட்டத்திட்டங்களை திட்டங்களை போடுறாருன்னு சொல்லி வசனத்தை சொல்வதற்கு அதற்காக பயந்து அவங்க அங்கே என்ன செய்வாங்களே சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோக்கியமான விதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவீற்று நிமிழவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொள்ளும் அவங்க விருப்பப்படி பிரசகம் பண்ணுகிற அவங்க விரும்புகிறபடி போதிக்கிற அவங்க விரும்புகிறபடியெல்லாம் சொல்லுகிற சில போதகர்களை திரளாய் கொள்வார்களாம் ஏன்னா ஒரு விசுவாசி என்ன சொன்னால் ஒரு ஊழியர் ஒரு மெய்ப்பனு கீழிருந்து அவர்கள் ஆவிக்கிற வளர வேண்டும் என்பது தான் வேதம் நமக்கு போதிக்கிற ஒரு சத்தியம் ஆனால் இவங்க வந்து மெனி டீச்சர்ஸ் மெனி பாஸ்டர்ஸ் அவங்க அதை யாருன்னு கேட்டால் அவங்களே லஸ்ட் அவங்களுடைய இச்சைக்கு ஏற்றது போல் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது போலெல்லாம் அவங்க செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்பாங்க என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது எனவே நம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம இஷ்டத்துக்கு தான் வேத வசனம்னு சொல்லலை தேவனுடைய சுற்றத்துக்கு நம்முடைய உபதேசத்தை ஒப்புக் கொடுக்கணும் இது குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும் நாமே கேட்டதுக்கு ஸ்தோத்ரம்

தங்களுக்கு தீவிரமான அழிவை வருகின்ற அவர்களுடைய கெட்ட அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசையுடையவர்களாய் வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது கள்ளத்திற்கு தரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கள்ள போதகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தந்திரமாய் வேதத்தை புரட்டி பேசுவார்கள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே வாசிக்க கேட்டேன் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை அருமையான தேவ பிள்ளைகளே கள்ள தீர்க்க தரிசிகள் என்கிற வார்த்தை இந்த இடத்தில் அப்போசமாகி பேதிரி பயன்படுத்துகிறார் இதை இயேசு கிறிசுவும் பயன்படுத்தினார் கற்றுக்கு கிருத்தோதரம் இந்த இடத்துல சொல்லும் பொழுது கள்ள தீர்க்க தரிசிகள் ஜனங்களுக்குள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இது முதல் நூற்றாண்டிலே சபைக்கு சொல்லப்பட்ட எச்சரிப்பு இதை இறைமையத்திற்கு புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலேயே நம்ம பார்க்குறோம் இறைமையத்திற்கு புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உங்களுக்கு நினைப்போட்ட விரும்புகிறேன் அதில் இருபத்தி எட்டாம் வசனத்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சொப்பனத்தை கண்ட தீர்க்கு தரிசி சொப்பனத்தை விவரி இருப்பானா என் வார்த்தை இழவனோ என் வார்த்தை உண்மையாய் சொல்லுவானாக கோதுமைக்கு உண்பதாக பதர் எம்மாத்திரம் என்று கற்று சொல்கிறார் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சொப்பனங்கள் தீர்க்க தரிசனங்களை பொய்யாய் சொல்கிறதை குறித்து எச்சரித்து இருபத்தி அஞ்சாம் வசனத்தில் சொப்பனத்தை கண்டேன் சொப்பனத்தை கண்டேன் என்று என் ஆமத்தை சொல்லி பொய் தீர்க்கசம் உரைக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்கிறதை கேட்டேன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இறைமே தீர்க்கச புஸ்தகம் இருபத்தி மூன்று அந்த இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்தே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இது அல்லாமல் உபாம்திற்பு புஸ்தகத்திலும் மோசை இஸ்ரோவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார் தவறான தீர்க்க தரிசிகள் எழும்பி சில நேரத்தில் சொல்லுகிறது நடக்கிறது போல இருக்கும் உண்மை இருப்பது போல இருக்கும் ஆனால் தெய்வன் உங்களை சோதிக்கும்படியாக இப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு அனுமதிக்கும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாருங்கள் சொன்னதைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு மோசை எச்சரிக்கிறத பார்க்கிறோம் எனவே இந்த நாட்களில் இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் மாதிரி கள்ள போதகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம வேதம் நமக்கு கொடுத்துருக்கிற எச்சரிப்பு என்பதை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் எனவே இந்த நாட்களில் சபைகளை உடைக்கும்படி சபைகளை பிரிக்கும்படி விசுவாசிகள் விசுவாசத்தை விலகி போகும்படி விசுவாசி இப்படிப்பட்ட கிரியைகளை இன்றைக்கி சபைக்குள் எழுப்பி கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள் ஸ்தாபனங்களுக்குள் இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை வேத பொருட்டுகளை தீர்க்க தரிசனங்களை கள்ள போதகருடைய கிரிகளை நம்மால் காண முடிகிறது என் சார்ந்த பிசாசி சந்திரம் இதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் ஆமாம் கற்றுக்கு ஸ்தோத்ரம் ஒன்று யோவான் நான்கு ஒன்றிலே இன்னும் தெளிவாக யோவான் பவுல் சொல்லியிருக்கார் இயேசுகிற சொன்னதை பார்த்தோம் பேதுரு தன்னுடைய ரூபத்தில் எச்சரிக்கிறார்

என்று எழுதப்பட்டிருக்க அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறதின் காரணம் வேதத்தில் இப்படிப்பட்ட வசனங்கள் எச்சரிப்பு இருக்கின்றது முதலாவதாக விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏசு எச்சரித்திருக்கிறார் பவுல் எச்சரிக்கிறார் சபை குருது கடைசி அப்போஸ் நாகிய பேதுரு எச்சரித்து சொல்லுகிறார் அப்போஸ் சனாகி யோமன் எச்சரித்து சொல்லுகிறார் கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் அநேக கள்ளத்திற்கரசிகள் தோன்றியிருப்பதினால் நல்லா கவனிங்க இந்த சொல்லப்பட்ட இடத்துலலாம் த மெனி த மெனி என்ற வார்த்தையை கவனிக்கிறோம் ஒரு சிலர்னா கூட நம்ம பரவாயில்ல ஏதோ சரி நம்ம ப தப்பிச்சுக்கலான்ட்டு எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ஞானமாக இருந்து கற்றர் வைத்திருக்க உபதேச சத்தியத்தில் நம்மை காற்று கொள்ள வேண்டும் கற்றுக்கு ஸ்ரோதரம் நம்முடைய ரட்சிப்பை நம்முடைய அபிஷேகத்தை கற்று நம்ம அழைத்திருக்கிற அழைப்பு இழந்து போயிடக்கூடாது கற்றுக்கு ஸ்தோதரம் எனவே அங்கே ரொம்ப தெளிவா சார் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் சொல்லும்போது நிறைய அற்புத அடையாளங்கள் நடக்கும் ஏசு சொல்லும்பொழுது மத்தியில் சுவிசேஷ ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் சொல்லியிருக்கிறார் அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கட்டாவை கட்டாவை உம்முடைய நாமத்தினால் தீர்க்குதை சொன்னோம் உம்முடைய நாமத்தினால் அற்புதம் செய்யும் உம்முடைய நாமத்தினால் எல்லாம் செய்து சொல்வார்கள் அப்போ ஆண்டு சொல்லுவாரான் நான் உங்களை அறியேன் என்று சொல்வாரா ஏன்னு சொன்னேன் இங்கே சொல்லப்பட்டிருக்குது அநேக ஆவிகள் இருக்கிறது எல்லா ஆவியும் நம்பிராதீங்க அது தேவனால் உண்டானதா தேவனால் உண்டா இல்லையா என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த நாட்களில் இயேசுவின் பெயரை சொல்லி பெரிய அற்புதங்கள் நடக்கிறது போல இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமா இருங்கள் இயேசுவின் பெயரை சொல்லி எல்லாவற்றையும் நடக்கிறது போல சில காரியங்கள் நடக்கிறதை வயிற்று இது தேவனுடைய ஆவிதானா என்று சொல்லி உடனே நீங்கள் தீர்மானித்து விடாமல் ரொம்ப ஞானமாக கவனமா இருங்கள் எனவே தான் கற்றர் உங்களுக்கு கொடுத்துருக்க நல்ல ஒரு மெய்ப்பனு கீழாக ஒரு சபைக்குள்ளாக நீங்கள் நல்ல ஒரு சற்றியற்றுக்குள்ளாக உங்களை காற்று கொள்ளுங்கள் அதுவே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கும் என்று சொல்லி கற்று சொல்கிறார் ஆமாம் கற்றுக்கு ஸ்தோதரம் எனவே இந்த வேத வசனங்கள் இந்த வேத சத்தியம் என்ன நமக்கு சொல்கிறதுன்னு சொன்னால் கற்றுக்கு ஸ்தோதரம் ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார் என்பதை மாத்திரம் பார்க்குறோம் இதெல்லாம் வேத வசனத்தை தான் உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு முழுமதாக வைத்திருக்கிறேன் ஆண்டோடைய எச்சரிப்பை முதல்ல தான் கவனிச்சு அப்போ நம்ம எதை கேட்டாலும் கவனமாக இருக்கணும் எங்கே போனாலும் கவனமாக இருக்கணும் எந்த இடத்துல இருந்தாலும் கவனமாக இருக்கணும் என்கிறதை இன்றைக்கிற விசுவாசி அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டுடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க ஞானஸ்தான் எடுத்துட்டீங்க அபிஷேகம் பெற்றுட்டீங்க உடல் நீங்கள் கத்தருக்காக சில ஊழியங்களை செய்யக்கூட மாறி கற்றுக்கு ஸ்தோத்திரம் ஆனால் இந்த வேத வசனத்தின் எச்சரிப்புகள் மனதில் வைத்து செயல்பட்டு கற்றுக்கு ஸ்தோத்திரம் இந்த தவறான உபதேசங்கள் கள்ளத்திற்கு தரிசிகள் கள்ள போதகர் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நிறைய வார்த்தை ப பயன்படுத்தப்பட்டு கள்ள கிறிஸ்து கள்ள அப்போசலர் கள்ள சகோதரர் கள்ள போதகர் கள்ள தரிசிகள் மார்க்கலி விசேஷ பதிமூன்று இருபத்தி ரெண்டில் கள்ள கிறிஸ்துக்கள் என்று சொல்லி இயேசு குறிப்பிடுகிறார் ரெண்டு குழந்தையை பதினொன்று பதிமூன்றில் கள்ள அப்போசலர்கள் என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிறது கலாச்சார ரெண்டு நாளில் கள்ள சகோதரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு டமீட்டர் ரெண்டு ஆறில் கள்ள போதகர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு பேதர் ரெண்டு ஒன்றில் கள்ள தீர்க்க தரிசிகள் என்று இருக்கிறது எனவே இதை எப்படி நான் அடையாளம் கண்டு கொள்வது ஒரு வழி இதை வசனத்தை கேட்கிற நீங்கள் சொல்லலாம் அப்போ எப்படி தான் நான் இதை அடையாளம் கண்டு கொள்ச்சுனா அதையும் ஏசு கற்றுக் கொடுத்துட்டு தான் போனார் ஏசு கற்றுக் கொடுக்காம போல மத்திய சுவிசேஷ மேளம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஓரு வசனங்களை வாசிக்கும்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கணிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப அவர்களுடைய கனிகளினாலே அப்படின்னு சொன்னால் கிரியைகளினாலே அப்படின்னு சொல்லிட்டு பதினேழாம் வசனத்தில் நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனி தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது அழகாக இயேசுகள் சொல்லுகிறார் அதனால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் கனி என்பது அவருடைய கிரியை அவருடைய செயல் அவருடைய வாழ்க்கை அவங்களுடைய சாட்சியின் வாழ்க்கை அவங்களுடைய கிரியைகளை வைத்துதான் நான் அறிந்து கொள்ள முடியும் அவருடைய சாட்சியை வைத்து தான் அறிந்து கொள்ள முடியும் அவருடைய நற்கனி கொடுக்கிறலா இருக்கிறார் என்பதை வைத்து தான் அறிந்து கொள்ள முடியும் எனவே இயேசு சவழக சொல்லிட்டார் அவருடைய கனிகளின் கனி என்பது என்ன நமக்கு தெரியும் கலாச்சாரி ஐந்து இருபத்தி சொல்லப்பட்டிருக்குது ஆவியின் கனி என்று சொல்லி ஒன்பது விதமான சுபாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நல்ல ஸ்வாபங்கள் பரிசுத்த சுபாவம் நீதியின் சுபாவம் உண்மையின் சுபாவம் இவைகள் இல்லாமல் ஒருவேளை வெறும் உபதேசத்தில் மாத்திருக்கிறான்னு சொன்னால் ஒருவேளை அது தவறான ஆவியாக இருக்கக்கூடும் ஆமே எனவே நீங்கள் இதை குறித்து கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து இது நாட்களில் உங்கள் ஆவி கிரிஜியை காற்றுக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து சுய ரத்தத்தினால் நம்மை சம்பாதித்திருக்கிறார் சபையை சம்பாதித்திருக்கிறார் இதை கெடுக்க நினைக்கிற இப்படிப்பட்ட வேத புரட்டு தவறான உபதேசம் இதை குறித்து எச்சரிக்கை இருந்து நம்மையும் நம்முடைய ஆவிக்கரை ஜீவித்தையும் காற்றுக்கொள்ளும் விசேஷமாக கண்கணையை வைத்திருக்கிற மெய்ப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத ஊழியர்கள் நம்முடைய சபைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சபை போதகர்களும் நல்ல உபதேசத்தை சபைக்கு கொடுத்து சபையை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது எனவே இந்த நாளில் இந்த செய்தி மூலமாக இருந்து கொள்ளக்கூடிய என்ன எச்சரிப்பை கேட்போம் கவனமாக இருப்போம் சரியான சற்றியற்ற கட்டப்படுவோம் அதுவே தேவன் நம்மளை விரும்புகிற ஒன்றாக இருக்கிறது கத்திரதுக்குரிய கிருபர்களையும் இதுக்குரிய ஞானத்தையும் கத்திற்கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கான ஜெபிக்க போகிறேன் அன்பின் ஆண்டவரே தவறான உபதேசம் தவறான உபதேசம் செய்களை குறித்து நீங்கள் ஏற்கனவே வேதத்தில் எங்களுக்கு எச்சரித்து கொடுத்துருக்கிறீங்க எச்சரிப்பையின் வ வசனங்களை இந்த நாளில் தியானித்து இருக்கிறது வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகள் பிரயோஜனமாக மாறட்டும் அவர்கள் தங்கள் ஜீவியத்தை ஆவிக்கிற காற்றுக்கொள்க்கு ஏதுவாக மாறட்டும் ஒருவேளை இந்த நாளில் தவறான உபதேசத்தின் நிமித்தம் குழம்பி போய் அண்டு ஒரு சோதரம் அவர்கள் ஒருவேளை என்ன செய்ய வேண்டும் என்று இருந்தார்களால் கற்றுடைய ஆவியானவர் அவர்களை பலப்படுத்துங்க நல்ல ஒரு ஆவிக்கரை சபைக்குள் நடத்துங்க நல்ல ஒரு மேய்படு கரத்தில் நடத்துங்க அண்டு சத்தியத்தை தெளிந்த இருதயத்தோடு வாஞ்சோடு கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல சத்தியத்தில் உதவி செய்யுங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கு சொன்ன வாற்றின்படி நல்ல சத்தியத்தை அறிந்து அதன் மூலம் அவருடைய விடுதலை பெற்றுக்கொள்ள கற்று உதவி கிருபையின் கருத்தலை தாழ்த்தி கொடுக்கிறோம் ஏசுவின் வள பிதாவே ஆமே Amen. ரெரஞ்சே அயூ நியர் வல்லம் ரயில்வே பிரிட்ஜ் டி கே செங்கல்பட்டு விவரங்களை தெரிந்து கொள்ள டூ செவன் போர் டூ ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் என்கிற எண்களை தொடர்பு கொள்ளவும்